எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 36 சைஸ் ப்ளவுஸு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு நான் வந்து இது ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது ஸ்லீவு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் சைடு. நம்ம எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் நான் விட்டுருக்கேன். அப்புறம் பேக் சைடோட லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் விட்டுருக்கேன். கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 வச்சுருக்கேன். அப்புறம் 4 இன்ச் வந்துட்டு கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. அப்புறம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு. அப்புறம் ஆம்கோல் வளைவுக்கு 13.5 இன்ச்சிலிருந்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணி வளைவு கொண்டு வந்திருக்கேன். உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 36 சைஸு, 10 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 இன்ச் வந்துட்டு தையலுக்காக விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது இதே அளவு வந்து பேப்பர் கட்டிங் வந்துட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதில் தான் வந்துட்டு நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு துணி பொறுத்து நீங்கள் விட்டுக்கலாம். இதில் துணி நல்லா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வச்சுருக்கேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு. இங்கே ஸ்லீவோட அடிக்கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் ஸ்லீவோட இறக்கம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இந்த 6 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வந்துட்டு ஆட் பண்ணி 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி இது வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் உள்ள தையலுக்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட வளைவு எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே பாதியாக மடித்து அப்படியே நீங்கள் வளைவு கொண்டு வந்துக்குங்க. சென்டர்லேருந்து 3/4 இன்ச் வந்து குடஞ்சி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த பக்கம் நான் திருப்பிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம என்ன செய்வோம், ஃப்ரண்ட் சைடு நம்ம பேக் சைடு இது நம்ம வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா, இங்கே கொக்கி பாகத்தில் வந்து நம்ம அரேஞ்ச் வந்து லெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்தது வந்துட்டு இங்கே நம்ம வந்து அரேஞ்ச் வந்து ஏட் பண்ணுவோம். இது வந்துட்டு நார்மலாக ஓரளவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஃபிட்டாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது வந்துட்டு ஓகே தான். ஆனால் வந்துட்டு கழுத்து பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்டு, அதே போல் பேக் சைடும் பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்டு வருது சரிங்களா. இப்போது இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்துட்டு இந்த சைட்லாம் வந்துட்டு எங்கேயும் கிளாத் வந்து லூஸ் இருக்கக்கூடாது. நல்லா வந்துட்டு நல்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு இது அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். எப்பவும் போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு கொக்கி சைடில் வந்து நம்ம அரேஞ்ச் நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரேஞ்ச் வந்துட்டு லெஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்துட்டு ஏற்கனவே லெஸ் பண்ணி தான் மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா. 1/2 இன்ச் வந்துட்டு லெஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சென்டர் பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அரேஞ்ச் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரேஞ்ச் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆட் பண்ணல சரிங்களா. அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லூஸ் வரும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தும் ஃபிட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே மட்டும் ஃபிட் இருந்தால் பார்த்தாது, இங்கேயும் எந்த ஒரு கிளாத் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, நல்லா ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் அரேஞ்ச் வந்து நான் ஆட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சைடு நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைனிங் நார்மல் ப்ளவுஸ் தான் இது. இப்போ லைனிங் ப்ளவுஸுன்னா இதை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை. லைனிங்னாவே நம்ம அரேஞ்ச் நம்ம விட்டோம்னா அப்போ தான் வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து துணி வந்துட்டு திக் ஆகுது இல்லைங்களா. இப்போது ப்யூர் புல்வாயில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டாலும் அவங்க போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லூஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு இங்கே நம்ம அரேஞ்ச் நம்ம கட் பண்ணிக்கிறோம்.
இங்க அரேஞ்ச் வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. இன்னும் எனக்கு வந்துட்டு கழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு வர்றதுனால இங்கே ஷோல்டர் பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் வரும். அந்த லூஸ் எப்படி வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே நம்ம டார்க் இருக்கும் இல்லைங்களா, இந்த 5 இன்ச்சில் பாதி ரெண்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஷோல்டர்கிட்ட நல்லா அழுத்தமாக டைட்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களுக்கு லைட்டாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் அரேஞ்ச் கட் பண்ணது போக மறுபடியும் மீதி மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச் இந்த சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி இது வரல நீங்கள் கொண்டு போக வேண்டாம். இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் வரலும் நீங்கள் இந்த 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு அந்த கொக்கி நம்ம போடுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்து பகுதி நல்லா வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்கும், லூஸ் கொடுக்காது உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம என்னென்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுங்கள். பேக் சைடு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு 1/2 இன்ச் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணுவோம், அதுவும் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிட்டோம். இங்கே வந்து சைடில் வந்துட்டு தையல் பகுதியில் வந்துட்டு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம், அது வந்து ஆட் பண்ணல. அது ஏன் ஆட் பண்ணல, நல்லா ஃபிட்டிங்காக வேணுங்கிறதுனால வந்துட்டு ஆட் பண்ணல. இன்னும் வந்துட்டு ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு டார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், சரிங்களா? அப்படி நீங்கள் கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி நீங்கள் கட் பண்ணுறப்போ நம்ம அரேஞ்ச் வந்துட்டு பட்டியோட சைடில் வந்துட்டு தையல் பகுதியில் அரேஞ்ச் நம்ம கம்மி பண்ணி தான் நம்ம பட்டி கட் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு நீங்கள் ரெண்டு சைடும் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இங்கே டார்க் பிடிக்கிறப்போ உங்களுக்கு சரியாக போயிடும், அவ்வளோதான். இன்னும் கழுத்து பகுதி மட்டும் நல்லா டைட்டாக வேணுங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து இது வரல மட்டும் நீங்கள் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவும் மாறலை. ஷோல்டர் சென்டர் பண்ணி நீங்கள் க்ராஸ் ஸ்டார்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு ஷோல்டர் வந்துட்டு இந்த ரெண்டு இதுக்கும் சென்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 3வது ஸ்டார்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நல்ல பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், சரிங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். வணக்கம்.